சோ இங்க எவ்வளவு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது bro இங்க பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4 பீஸ்ல இதெல்லாம் பாத்தீங்கன்னா வுட்லயே நேச்சுரல் பெயிண்ட் குழந்தைங்க விளையாடும் போது அவங்க அதை வாயில வச்சாலோ இல்ல கடிச்சாலோ எதுமே ஆக கூட சொல்லிட்டு நேச்சுரல் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க ஓகே இப்போ பாத்தீங்கன்னா குட்டியா வந்து கப்பன் சாய்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா 12 ரூபீஸ் ஆ ஓகே சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூர் அயன் உங்களுக்கு குட்டியா இருக்கு பாருங்க இப்போ இது அம்மா சாரி bro அல்லாஹ் அல்லாஹ் ஓ பூட்டி வச்சிருக்கீங்களா இல்ல தரங்க தர இல்ல சாவி போட்டேன் ஹாய் फ्रेंड्स இங்க மெங்க வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா ராயப்பட்டால இருக்க ஹோம் டெக்கோஸ் வந்திருக்கோம் சோ இந்த கடை எதுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மினியேச்சர் ப்ராடக்ட்ஸ்க்கு சோ இங்க பாத்தீங்கன்னா கார்டனுக்கு அதுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து டால் ஹவுஸ் இந்த மாதிரி நிறைய வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி பிராஸ் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டீல் அதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் வச்சிருக்காங்க பிளாஸ்டிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப ரியலிஸ்டிக்கா ரொம்ப டீடைலா வர்க் பண்ணிருக்காங்க செராமிக் இருக்கு கிளாஸ் இருக்கு இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு சோ இதெல்லாம் தான் பார்க்க போறோம் சோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 4 ரூபீல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 4 ரூபீ 5 ரூபீ அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா பண்ணா 2000 அந்த மாதிரி ரேஞ்சில இந்த மாதிரி வந்துட்டு ஃபுல் செட்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்குது இதுல பாத்தீங்கன்னா நிறைய வந்து ரியல் குக்கிங்க்கே இந்த மாதிரி விஷயம்லாம் யூஸ் பண்ணலாமா இன்கே ஸ்டீல் வேணா அப்படினீங்கனா இந்த மாதிரி பிராஸ்லயே உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ரொம்ப டீடைலா வர்க் பண்ணிருக்காங்க எனக்கு வந்து பார்த்து ரொம்ப ஆர்வமா ஆயிடுச்சு ஏன்னா ரொம்பவே வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக அவ்வளோ ஒரு ரியல் லைஃப்பில் இருக்க ப்ராடக்ட்டு அவ்வளோ ஒரு பக்காவாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்களா ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இந்த இடத்த தான் நம்ம இன்றைக்கி சுற்றி பார்க்க போகிறோம் ஸோ இன்கேஸ் இங்கே வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் டெலிவரியும் பண்ணுறாங்களாம் ஸோ வாங்க டக்கு டக்குன்னு போய் சுற்றி பார்ப்போம் ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்புறம் என்னென்ன ப்ரைஸ்னு கேட்போம் கடை ரொம்ப பெருசு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஹோம் டெக்காஸ்க்கு தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் ரேட் வந்து 4 ரூபீலேருந்து கிடைக்குமா அண்ட் நீங்கள் என்னென்ன கிடைக்கும் அண்ட் எவ்வளோ ரேட் அப்புறம் வேறு என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஸோ இங்கே எவ்வளோ ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் 4 ரூபீஸ்லேருந்து இருக்குது அதுக்கு மேலே 10,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் 5,000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது அவங்களோட இது 500 ரூபீஸ் 380 400 அது மாதிரி நிறையா ப்ரைஸ் இருக்குது ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது ஷாப்பில் ஷாப்புக்கு வந்தால் நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஓகே ஸோ இங்கே என்னென்னலாம் கிடைக்கும் இங்கே வந்து பிராஸ் இருக்குது ஸ்டீல் இருக்குது வுட் இருக்குது ஸ்டோன் இருக்குது மட் இருக்குது கிளாஸ் ஐட்டம் இருக்குது கார்டன் மினியேச்சர் இருக்குது டால் ஹவுஸ் மினியேச்சர் இம்போர்ட் பண்ணி வர ஐட்டம்ஸ் இருக்குது இது மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்மள்கிட்ட சரிங்க பார்த்தீங்கன்னா மினியேச்சரில் வந்து எல்லாமே கிடைக்குது உங்களுக்கு வுட் வேணுமா கிளாஸ் வேணுமா அதுக்கப்புறம் ஈவன் ஒர்க்கிங் மாடல் கூட நிறைய வச்சுருக்காங்க இவங்க டால் ஹவுஸ்லேருந்து எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க ஸோ பார்க்கவே ரொம்ப ப்ரிட்டி ப்ரிட்டியாக ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பிராஸ்லேருந்து ஓகே பிராஸ் ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது இங்கே வந்து ஃபேன்ஸ்லாம் கூட ஓடும் சொல்லிட்டு இருந்தாங்களே வாங்கிட்டு போயிட்டாங்களா நம்ம வருமா ரொம்ப பிஸியாக இருந்துச்சோம்னால எடுக்க முடியல ஸோ ஏதாச்சும் காட்டுங்க ப்ரோ இது ஸ்டார்டிங் எவ்வளோ ஃபேன் இருக்கா ஸோ பிராஸில் ஸ்டார்டிங் எவ்வளோ ப்ரோ ரேட்டு பிராஸில் ஸ்டார்டிங் 30 ரூபீஸ்லேருந்து ஆரம்பிக்கும் பிளேட் 30 ரூபீஸ்க்கு என்ன இருக்குது பிளேட் இருக்கு ஓகே ஆ மூஞ்சே பார்க்கலாம் போலி ஆ சொல்லுங்கள் ஒர்க் ஆகுமா ஆன் பண்ணி லைட்டோட இருக்குப்பா ஸோ இதோட ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ வரும் 260 வருது இதோட 260 ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எடுத்து பார்த்தா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பழங்கால வந்து கார் இருக்குது அதுக்கப்புறம் ஈவன் அலாவுதீன் விளக்கு கூட இருக்கான் ரொம்பவே அழகாக இருக்குது அந்த அது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுதான் இங்கே ரொம்ப அழகாக இருக்குது அவ்வளோ ஒரு ப்ரிட்டியாக இருக்குது இதெல்லாம் ஓகே ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ராடக்ட் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பிராஸ் அதெல்லாம் பிராஸ் ஒரிஜினல் பிராஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முகம் பார்க்கும் கண்ணாடி கூட இருந்துச்சுப்பா ஓகே வெரி நைஸ் ஸோ இதோட ப்ரைஸஸ்லாம் எவ்வளோ ப்ரோ வரும் ஃபேன் பார்த்தீங்கன்னா 260 வரும் 260 இந்த டெலிஃபோன் பார்த்தீங்கன்னா 390 வரும் ஓகே டயல் மிஷின் பார்த்தீங்கன்னா 500 வரும் ஓகே பாய்லர் 250 வரும் ஹெலிகாப்டர் பார்த்தீங்கன்னா 330 வரும் ஓகே 330 ஸ்கூட்டர் 380 வரும் ஓகே அலாவுதீன் லேம்ப் பார்த்தீங்கன்னா 110 வரும் 110 ஆ இது பார்த்தீங்கன்னா ட்ரக்கு 350 வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது ஷூவு அம்மா இஸ்திரி பெட்டி அதுக்கப்புறம் ஈவன் வந்துட்டு இந்த மாதிரி சமையல்லாம் யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்மகிட்ட இருக்குல்ல ஓகே குக்கிங்கும் இருக்குது ஷோ பீசஸும் இருக்குது பிராஸில்
ஓகே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய உட்லாம் இருக்குது உட்ல என்னென்னலாம் இருக்குது ப்ரோ உட்ல சப்பாத்தி கட்டை இருக்குது பெருசும் இருக்குது சின்னதும் இருக்குது கட்டிங் போர்டு இருக்குது கிளாஸ் இருக்குது இதெல்லாம் பாத்தீங்கன்னா உட்லயே நேச்சுரல் பெயிண்ட் இது சின்ன பசங்களுக்காக செஞ்சது இதெல்லாம் ஓகே இந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் இருக்குது சின்ன இது வந்து சின்ன பசங்களுக்காக டீதர் இருக்குல இந்த டீதர் வாயில வச்சு சூப்னால ஒண்ணும் ஆகாதுன்னு சொல்வாங்க ஏன்னா இது நேச்சுரல் பெயிண்ட் பூல இருந்தே எடுத்து செய்வாங்க அந்த பெயிண்ட் சூப்பர் சோ குழந்தைங்க விளையாடும் போது அவங்க வாயில வச்சாலோ இல்ல கடிச்சாலோ எதுமே ஆக கூட சொல்லிட்டு நேச்சுரல் பெயிண்ட் யூஸ் பண்றாங்க சோ இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ இதுல பாத்தீங்கன்னா 35 தான் ஸ்டார்டிங் பிரைஸ் இந்த கிண்ணம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இங்கே சப்பாத்தி இதெல்லாம் இது எவ்வளவு ப்ரோ வரும் சின்னது இது 60 ரூபீஸ் வரும் ஓகே 60 ரூபீஸ் பெருசு 80 ரூபீஸ் வரும் ஓ கட்டிங் போர்டு பா சோ கட்டிங் போர்டு எவ்வளவு ப்ரோ 70 ரூபீஸ் வருது இது நைஃப் நைஃப் அதோட சேர்த்து தான் 70 ஓ 70 ரூபீஸ்க்கு அப்படியே போர்டு அண்ட் நைஃப் வந்துருமா வெரி நைஸ் சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா செசாம் வுட் தான் சோ அதுல வந்து நிறைய இருக்கு இன் கேஸ் உங்களுக்கு வந்து பெயிண்ட் வேணும்னா நேச்சுரல் பெயிண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க ஈவன் உங்களுக்கு வந்து ஸ்டவ் அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கு எல்லாமே தண்ணியில யூஸ் பண்ணா கூட ஒண்ணும் ஆகாதான் ரொம்பவே அழகா இருக்கு பாருங்க ஸ்டவ் அதுக்கு அப்புறம் இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும் இது செட் 380 ரூபீஸ் வருது ஸ்மால் செட் அது அப்படியே நான் டைனிங் டேபிள் செட் கூட வச்சிருக்கேன் சோ அதுலயும் நிறைய வெரைட்டி இருக்கு எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படிங்கறனால நம்ம நெக்ஸ்ட் ஸ்டீலுக்கு போறோம் சோ ஸ்டீல் ஸ்டார்டிங் எவ்வளவு ப்ரோ ஸ்டீல் 4 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 4 ரூபீஸ்ல இருந்து 4 ரூபீஸ்க்கு என்ன கிடைக்கும் ஓகே இதெல்லாம் 4 ரூபீஸா எது எடுத்தாலுமா இதெல்லாம் 4 ரூபீஸ் ஓகே ஜல்லி கரண்டி தோசை கரண்டி ஸ்பூன் குழம்பு கரண்டி இதெல்லாம் பாத்தீங்கன்னா 4 5 6 அந்த ரேஞ்ச்ல வருமா இதெல்லாம் pan இதுக்கு அப்புறம் கடாய் இந்த மாதிரிலாம் கூட நிறைய வச்சிருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும் 5 ரூபீஸ் இதெல்லாம் 5 ரூபீயா ஓகே சோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா இந்த மா அடுக்கு சட்டி தூக்கு இதெல்லாம் கூட இருக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு இதெல்லாம் ஓபன் பண்ணுவோம் ஓ எவ்வளவு ப்ரோ வரும் இது இது 25 ரூபீஸ் வரும் இதெல்லாம் இது அதுவும் அதேதான் சேம் பிரைஸ் ஓகே இதுவும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு விஷயம் அடுத்து தூக்கு தூக்கு 20 ரூபீஸ் வரும் அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி குண்டா பாத்தீங்கன்னா கிண்ணம் இது நாளைக்கு இன்னும் வரும் இது நல்லா கிரேடாவும் இருக்கும் நல்லா இருக்கும் ஷார்ப் எஜஸ்லாம் இருக்காது இதோட பிரைஸ் 100 ரூபீஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியலாவே குக் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 125 ரூபீஸ் வருது ஸ்டீல் குவாலிட்டியா நல்லாவும் இருக்கும் அடுப்புல நல்லா இது பண்ணிக்கலாம் இந்த மசாலா பாக்ஸ் கூட நல்லா இருக்கும் ஓகே அது அப்படியே ரியல் டப்பா மாதிரி சின்ன சைஸ்ல செஞ்சு வச்சிருக்காங்க அஞ்சரை பெட்டி இது வந்து பெருசு இது வந்து சின்ன சமையா இருக்கு ப்ரோ இது எவ்வளவு வரும் இது 30 ரூபீஸ் வரும் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா குட்டியாக வந்து கப்பன் சாய்ஸ் இருக்கு இது பார்த்தீங்கன்னா 12 ரூபீஸ் தான் ரொம்பவே அழகாக இருக்குது ஸ்டீலில் ஓ தட்டு தட்டு செட்டாகவே இருக்கா ஓகே அப்படியே அந்த ட்ரே கூட தட்டு ஒரு 6 செட்டு கொடுத்துருக்காங்க இது எவ்வளோ ப்ரோ வரும் அப்படியே டோட்டலாக இதோட ப்ரைஸ் அப்படியே 130 வரும் அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுவும் ஸ்டீல் தானே அது செட்டு மோஸ்ட் ஆஃப் நிறைய பேர் செட்டா கேட்பாங்க செட்டா கேட்டா இது மாதிரி கொடுத்துடலாம் இல்ல எங்களுக்கு பொருள் மட்டும் வேணும் ஸ்டாண்ட் வேணாம்னு சொன்னாங்கன்னா அவங்களே சூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க ஓகே சோ இந்த மாதிரி செட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன ப்ரோ வரும் செட் வந்து ஸ்டார்டிங் பிரைஸ் 700 ல இருக்கு அது ஸ்மால் செட் ஓகே சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரண்டி அதுக்கு அப்புறம் வந்து தண்ணி குடம் அதுக்கு அப்புறம் அந்த டிஃபன் கேரியர் தூக்கு அதுக்கு அப்புறம் சட்டி பிளேட் எல்லாமே வந்துருது அது மட்டும் இல்லாம துருவறதெல்லாம் கூட அழகா கொடுத்துறாங்க ஈவன் இதெல்லாம் கேஸ் லைட்டரா ஸோ எல்லாமே சேர்ந்து வந்தது பிளேட் கிண்ணோ கப் அண்ட் சாசர்லாம் எவ்வளோ ப்ரோ வருது இது இது 700 வருது சார் இது மீடியம் செட் அதை விட ஓகே மீடியம் செட் என்னென்னலாம் இருக்குது இதில் இதில் அண்டி நான் அந்த குவாலிட்டியான அண்டி காட்டலாம் அது சப்பாத்தி கட்டை விஸ்கர் இருக்குது சின்ன சின்ன கிண்ணம்ஸ் இருக்குது கடாய் இருக்குது ஸ்பூன் சாஸ் வந்துடும் இதுலேயே கப் அண்ட் சாசர் ஓகே இடிக்கி இது மசாலா பாக்ஸ் நமக்கு ஓ அது குட்டி இது அழகா இருந்துச்சு ஹாக்கின்ஸ் குக்கர் オリジナル அவங்க பிராண்டே கொடுக்குற ஹாக்கின்ஸ் குக்கர் அந்த பிராண்ட் தே வாவ் கேரியர் பக்கெட் எல்லாமே இதுலயே வந்துரும் மோஸ்ட் ஆஃப் குக்கிங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 1250 வருது ஓகே குவாலிட்டி எல்லாமே யூஸ் பண்ணிருக்காங்க இந்த குக்கர் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரியலாவே யூஸ் பண்ணலாமா அந்த விஸ்கர் எல்லாமே அழகா அடிக்கி குடுத்துறாங்க அண்ட் இதுக்கு அடுத்த ரேஞ்ச் ப்ரோ இதுக்கு அடுத்த சைஸ் பிக் ஹார்ட் பாக்ஸ் அண்டி நம்பர் அதுலயே 3 அதுல 2 வெச்சோம் இது 3 ஆயில் ஜக்கு தூக்கு கேரியர் பிக் வச்சிருவோம் குடம் வந்துருது மசாலா பாக்ஸ் கூட இருக்கு சொம்பு சட்னி கிண்ணம் கிரேட்டர் கண்டெய்னர்ஸ்லாம் இருக்கு மசாலா போட்டுக்கு நான் கிரேடு கிண்ணம் சொன்னேன்ல அந்த கிண்ணம்ஸ் ஸ்பூன்ஸ் கப்பன் சாசர் இந்த சைடு பாருங்க ஸ்ட்ரைனர் வச்சிருக்கோம் லெமன் ஸ்கீசர் வச்சிருக்கோம் விஸ்கர் வச்சிருக்கோம் இடிகி வச்சிருக்கோம் இது ஃபுல் செட் பாத்தீங்கன்னா 1850 வருது ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஸ்டீலில் வேணாம் அப்படின்னு சொன்னால் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிராஸில் கூட வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப பிடிச்சதே பார்த்தீங்கன்னா இந்த அழகாக அந்த சைடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க
ஸோ ரொம்ப அப்படியே ஒரு எலகண்டா அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அண்ட் இது ஃபுல்லாமே பிராஸ் தானா? ஒரிஜினல் பிராஸ் தான். ஓகே ப்ரோ. ஸோ இது வந்து இதுதான் ஸ்டார்டிங்கா? ஆமாம், 2190 தான் ஸ்டார்டிங். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பியூர் அயன் உங்களுக்கு அப்படியே வந்து காஸ்ட்டாக என்னவாங்களா அதில் வச்சுருக்காங்க. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் என்ன ப்ரோ வரும்? இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60-70. இதில் பார்த்தீங்கன்னா கடாய் இருக்குது. ஓகே. கடையோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 110 வருது. ரியல் அயன் தான். இதில் எண்ணெய் தடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓ, அப்படி டேரெக்டாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா விளாடி தூக்கி போட்டாலும் ஒன்றாவாது. எப்போ வேணால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். இது லீஃப் அடுப்பு. ஓகே. லீஃப் மாதிரி இருக்கும். ஆ, இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 130 ருபீஸ் வருது. 130. மோஸ்ட் ஆஃப் லைக் பண்ணுற அடுப்பு பார்த்தீங்கன்னா டபுள் தான், ரெண்டு அடுப்பு வரும். இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 350. இது பார்த்தீங்கன்னா பவுடர் கோட்டிங் சொல்லுவாங்க, ஃபினிஷிங்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இதுவும் அதே மாதிரி பவுடர் கோட்டிங் எல்லாமே வந்து. ஆமாம். ஓகே, இதோட பிரைஸ் எவ்வளோ ப்ரோ? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ் வரும். ஓகே, பொரட்டாக்கல் அதுதான் இது. இது எவ்வளோ ப்ரோ வரும்? இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். இதுவும் டேரெக்டாக குக் பண்ண யூஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம் இதெல்லாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் தோசை தவா, கடாய், அதுக்கப்புறம் இந்த ஆப்ப சட்னி, தோசை தவா, அந்த மாதிரி கூட இருக்குது. கண்ணாடி வச்ச பீரோ. ஸோ கண்ணாடி வச்ச பீரோ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் காசு இருக்குமா? இதுக்குள்ளேயா இருக்கா? ஆமாப்பா, இதுக்குள்ளேயே ஹேங்கர் எல்லாமே இருக்குது. இதோட ப்ரைஸ் 220 வரும். ஸோ அதுக்கப்புறம் இது ப்ரோ. ஓகே, ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜுப்பா. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பெப்சி, அதுக்கப்புறம் பட்டரு, இந்த மாதிரி பல பல விஷயங்கள் வச்சுருந்தாங்க. ஓகே, ஃப்ரீசருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஐஸ் கியூப் வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. அவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது. இதோட ரேட் எவ்வளோ ப்ரோ வரும்? இதோட ப்ரைஸ் 250 வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஓவன். ஓ, அந்த இது கூட இருக்கா? அந்த உள்ள கிளாஸு, கிளாஸ் பிளேட்லேருந்து எல்லாம் நாப் கூட திரும்புவோம் அப்புறம் பண்ணிடலாம். இது சொல்ல முடியாதுல என்னென்ன இருக்குன்னு. எதுல ப்ரோ வராது? 100 ருபீஸ் சார். வாஷிங் மிஷின் நம்ம வீட்டுக்கு தேவை. ஆமாம், நம்ம மிஷின், நம்ம வீட்டுக்கு வாஷிங் மிஷின் வாங்குறோம். ஸோ அது வாங்க, மினி சைஸில் அழகாக வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ரொட்டேட் ஆகும் தெரியுமா, அந்த வலிக்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பைப் எல்லாமே இருக்குது. இது கூட திரும்ப, ஐயோ நாபம் திரும்புதுப்பா, ஐயோ. இதோட பிரைஸ் 185 வரும். இன்கேஸ் பிளாஸ்டிக் பீரோ வேணாம், இரும்பு பீரோ வேணாம் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு கூட வச்சுருக்காங்க. ஊஞ்சல் இருக்குது, அதுக்கப்புறம் சின்ன வீடு மாதிரி செட்டப் எல்லாமே இருக்குது. அண்ட் ஈவன் இன்கேஸ் வந்துட்டு இது வந்துட்டு பார்த்திங்கன்னா டாப் லோடர் இருக்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா செம்மி அது இதுன்னு வச்சுருக்காங்க. ரியல் ஹோமில் என்னென்ன இருக்குமோ எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்க. இவ்வளோ குட்டி குட்டியாக வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி கப்பு, அதுக்கப்புறம் குட்டி கெடிகாரம், குட்டியாக பிளான்ட்டு அதெல்லாம் கூட அழகாக வச்சுருக்காங்க. ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு இம்போர்ட்டட் மினிச்சர் திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஏன் பார்த்தீங்கன்னா டால் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து கார்டன் மேலே செட் பண்ணுவாங்க சின்ன பசங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது, ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. ஸோ அதான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள். இது பார்த்தீங்கன்னா அப்படியே கப் அண்ட் சாசஸ் செட். இது வந்து கொஞ்சம் வந்து டைனிங் டேபிள் மாதிரியும் வச்சுருக்கேன். ரொம்பவே அழகாக எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த டீ கப் எடுக்கிற மாதிரி, ஐயோ கப் அண்ட் சாசர் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இவ்வளோ குட்டி குட்டியாக அழகழகாக பீங்கான்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப டைனியாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இங்கே இதெல்லாம் ரொம்ப மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நிறைய பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா பியானோ அந்த ஒரு டேபிளோட கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டார், அப்புறம் வயலின்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தையல் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு இதுனா கிராமோஃபோன் குட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த அந்த பாத் டப்பு அதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. அண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்லரிஸ். ஸோ ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாலு எல்லாமே வந்து உங்களுக்கு தனியாகவே இங்கே கிடைக்குது இதெல்லாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செட்லாம் நீங்கள் வாங்கி இது மாதிரி செட் பண்ணலாம். ஸோ அது மாதிரி இந்த இது இப்போ பார்த்தோம்ல, அது அப்படியே செட் பண்ணியிருக்காங்க இந்த மூணு லேஸ் பெயிண்டிங்கோட. ஸோ அதுவும் இங்கே இருக்குது, தையல் மிஷின்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ நம்ம பாத்ரூம் கூட பார்த்தோம்ல, ஸோ அதை வந்து அப்படியே அவங்க செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாடுலர் கிச்சன். இதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு தனித்தனியாக கிடைக்கும். எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இந்த வீடியோ, பிகாஸ் வந்துட்டு ரொம்ப குட்டி குட்டி விஷயம்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்காக பண்ணுறாங்க இந்த மினியேச்சர் அப்படின்றது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ருபீலேருந்து உங்களுக்கு அழகான ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து ரியலிஸ்டிக்காக ஒர்க் ஆகிற மாதிரி அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. ஸோ இதெல்லாமே இம்போர்ட்டட். இந்த இடத்துல ஒரு லொக்கேஷன் நம்பர் இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இங்கே டெலிவரி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா வரைக்கும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கால் பண்ணுங்கள். அண்ட் இதேமாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு திரும்பி பார்க்குறேன். அண்ட் இல் தென் இஸ் பாய் ஃப்ரம் மீமா.